ஆலய தரிசனம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில் கப்பிஸ்தலம் தஞ்சாவூர். கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் உள்ளது கப்பிஸ்தலம். பெருமாள் சேவை சாதிக்கும் 108 திவ்ய தேசங்களில் கோயில் கணக்கின்படி 22 என்று சொல்லப்படுகிறது கஜேந்திர வரதராஜ பெருமாள் கோயில். ஆலய நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றால் கோயில் கொடிமரம் ஸ்ரீ கருடாழ்வார் காட்சியளிக்கிறார். நீண்ட மண்டப அமைப்புடன் கூடியது கோயில் வெளிப்பிரகாரத்தில் அழகிய செடிகளும் மரங்களும் காணப்படுகின்றன. பெருமாள் சேவை சாதிக்கும் கருவறை முன்பாக ஸ்ரீ ஆஞ்சநேயர், அவருடன் பராசுர மகரிஷி சேவை சாதிக்கிறார். கல்லினால் செதுக்கப்பட்டுள்ள கஜேந்திர மோட்ச காட்சி தாமிர கலசம் பூண்டு அழகுடன் காட்சியளிக்கிறது. ஸ்ரீ ரமாமணி சமேத ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் எனும் கஜேந்திர வரதராஜ பெருமாள் கண்ணன் கவித்தலம். 108 திவ்ய தேசம் எனும் திருநாமமுடைய பெயர் பலகை மூலவர் சன்னதியின் முன்பாக உள்ளது. ஆலய நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றால் மூலவர் கஜேந்திர வரதர், ஆதிமூல பெருமாள் கண்ணன், தாயார் ஸ்ரீ ரமாமணி தாயார், பொற்றாமரையாள், தல விருட்சம், மகிழம், தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி, கபில தீர்த்தம், மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார், துவாரபாலகர்கள் இருபுறம் நிற்க மூலவராகிய ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் புஜங்க சயன திருக்கோலத்தில் ஆதிசேஷனாகிய பாம்பின் மேல் படுத்து அருள் புரியும் திருமுக மண்டலம். பெருமாள் சேவை சாதிக்கும் அழகை காண கண்கோடி வேண்டும். பெருமாளுக்கு அருகில் தாயார் ரமாமணி பொற்றாமரையாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார்கள். உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கஜேந்திர வரதன் காட்சி தருகிறார். அருகில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீ திருமடிசை ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ கஜலட்சுமி ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாக சுவாமிக்கு முன்பாக அமைந்துள்ளனர். கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலம் கஜேந்திரன் என்ற இந்திராஜும்னன். முதலையாயிருந்த கூஹு என்ற கந்தர்வன், பராசுர முனிவர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோர் இத்தல இறைவனின் தரிசனம் பெற்றவர்கள். இந்த பெருமாளை ஆழ்வார் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என பாடினார். அன்றிலிருந்து கண்ணன் என்ற பெயரே பெருமாளுக்கு வழங்கி வருகிறது. திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவிலூர், திருக்கணங்குடி ஆகிய பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. 108 திருத்தலங்களில் இத்தலத்தில் மட்டும்தான் பெருமாள் 2 விலங்கினங்களுக்கு காட்சி கொடுத்துள்ளார். ஆதிமூலமே என்று அழைத்தால் போதும், உடனே வந்து காத்திடுவார் பெருமாள். ஆதிமூலமே என்று யார் அழைத்தார்கள், எதற்கு அழைத்தார்கள் என்பதை சொல்லுகிறது இந்த ஆலயத்தின் வரலாறு. இந்திராஜும்னன் எனும் மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்தான். சதா சர்வ காலமும் விஷ்ணு சிந்தனையிலேயே இருப்பான். விஷ்ணுவை சேவிக்காமல் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான். ஒரு நாள் அவன் இந்த உலகத்தையே மறந்த நிலையில் விஷ்ணு பூஜை செய்து கொண்டிருந்தான். இதுபோன்ற நேரங்களில் யாரும் அவனை காண வருவதும் இல்லை, இவனும் யாரையும் காண்பதும் இல்லை. இப்படி அவன் பூஜை செய்து கொண்டிருந்த வேளையில் கோபக்கார துர்வாச முனிவர் அவனை காண வந்தார். முனிவர் வந்து வெகு நேரம் ஆனது, ஆனாலும் மன்னன் தன் பக்தி குடிலை விட்டு வெளியே வரவில்லை. பொறுத்து பொறுத்து பார்த்த துர்வாசர் மன்னன் இருந்த குடிலுக்கு சென்று அவன் முன்னால் நின்றார். அப்போது கூட மன்னன் முனிவர் வந்திருப்பதை அறியாமல் ஆழ்ந்த பக்தியில் மூழ்கியிருந்தான். வந்ததே கோபம் முனிவருக்கு. உரத்த குரலில், மன்னா, நீ மிகவும் கர்வம் பிடித்தவன், பக்தியில் சிறந்தவன் என்ற மமதை கொண்டவன், என்னை நீ ஏறிட்டு கூட பார்க்கவில்லை, அதனால் நீ விலங்குகளில் மதம் பிடித்த யானையாகப் போவாய் என சாபமிட்டார். கண்பிடித்த மன்னன் அதிர்ந்து போனான். அவரிடம் மன்னிப்பும் சாப விமோசனமும் கேட்டான். இவனது நிலையை உணர்ந்த முனிவர் அவன் மீது இரக்கம் கொண்டு, நீ யானையாக இருந்தாலும் அப்போதும் திருமால் மீது பக்தி கொண்ட கஜேந்திரனாக திகழ்வாய் என்று கூறினார்.
அத்துடன் ஒரு குளத்தில் உள்ள முதலை ஒன்று உன் காலை பிடிக்கும். அப்போது நீ ஆதிமூலமே என மகாவிஷ்ணுவை அழைக்க, அவர் வந்து உன்னை காப்பாற்றி உனக்கு மோட்சமும் சாப விமோச்சனமும் அருள்வார் என்றார். இது இவ்வாறு இருக்க ஒரு முறை கூஹு எனும் அரக்கன் குளத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு கந்தர்வன் சாபத்தின் காரணமாக தண்ணீருக்குள் அரக்கனாக வாழ நேரிட்டது. அவன் தண்ணீரில் இருந்து கொண்டு அந்த குளத்தில் நீராட வருபவர்கள் காலை பிடித்து இழுத்து துன்புறுத்துவதையே தொழிலாக கொண்டிருந்தான். ஒரு முறை அகத்திய மாமுனிவர் சிவனின் கட்டளைப்படி தென் திசையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது சிவ பூஜை செய்யும் நேரமும் வந்தது. அருகில் இருந்த குளத்தில் நீராடச் சென்றார். அங்கு இருந்த அரக்கன் அகத்தியரின் காலை பிடித்து இழுத்தான். இதனால் அகத்தியர் கடும் கோபம் கொண்டார். நீ வருபவர்கள் எல்லோரையும் காலை பிடித்து இழுப்பதால் முதலையாக மாறுவாய் என சாபமிட்டார். அவன் அகத்தியரிடம் சாப விமோசனம் கேட்டான். அதற்கு முனிவர், கஜேந்திரன் என்ற யானை இந்த குளத்திற்கு வரும்போது அதன் காலை பிடிப்பாய். அப்போது அதை காப்பாற்ற திருமால் வருவார். அவரது சக்கராயுதம் பட்டு உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார். இந்த கபிஸ்தலத்தின் கோயில் முன்பு கிழக்கு திசையில் உள்ள கபில தீர்த்தத்தில் ஒரு நாள் கஜேந்திரன் என்ற யானை நீரருந்த இறங்கியது. இதை கண்ட முதலை அதன் காலை கவ்வியது. ஆதிமூலமே என்னை காப்பாற்று என்று பெரும் குரல் கொடுத்து பெருமாளை அழைத்தது யானை. கருட வாகனத்தில் லட்சுமி சமேதராக ஓடோடி வந்தார் மகாவிஷ்ணு. தனது சக்ராயுதத்தை பிரயோகம் செய்து முதலையை அழித்து கஜேந்திரனுக்கு மோட்சம் அருளினார். கூஹு என்ற கந்தர்வன் சாபம் நீங்க பெற்றான். ஆக இரண்டு விலங்கு இனங்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்து அருளிய ஸ்தலம் கபிஸ்தலம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கஜேந்திர வரதன், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீ கஜலட்சுமி தாயார், ஸ்ரீ திருமணிசை ஆழ்வார் என இந்த கோயிலின் பிரதான மூர்த்திகளாக சேவை சாதிக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. திருமஞ்சனம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் தாயாருடன் பெருமாள் சேவை சாதிக்கும் காட்சியை காணும் பேறு பெற்றோம். முன் மண்டபத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தனியாக சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுகிறோம். ஸ்ரீ விஸ்வக்சேனர் காட்சியளிக்கிறார். அனி சன்னதியில் ஸ்ரீ ரமாமணி தாயார் அருள் புரிகிறார். ஸ்ரீ ஆஞ்சநேயரும் பராசுர முனிவரும் காட்சி தருகிறார்கள். கஜேந்திர மோட்சம் காட்சி சிற்பமாக அமைந்துள்ளது. ஆலய முன்மண்டபத்தில் தனி சன்னதி போன்ற அமைப்பில் யானையை முதலை பிடிக்க வருவது போலவும் அந்த யானைக்கு மோட்சம் நல்க மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் வந்து காட்சி தருவது போலவும் அருகில் ஸ்ரீ ஆஞ்சநேயர், பராசுர மகரிஷி, காசியப்பர், அகஸ்தியர் ஆகியோர் எழுந்தருளியிருக்கும் காட்சி அற்புதமாக அமையப் பெற்றுள்ளது. இங்கே வைகாசி விசாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. பழங்காலத்திலிருந்தே இந்த விழா நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதத்தில் ராப்பத்து, பகல் பத்து, வைகுண்ட ஏகாதசி, மாதம் முழுவதும் திருப்பள்ளி எழுச்சி. ஆடி மாதம் கஜேந்திர மோட்சம் நடைபெறும். சுவாமி கருட வாகனத்தில் வீதி உலா வருவார். புரட்டாசி மாதம் முழுவதும் குறிப்பாக சனிக்கிழமைகள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றங்கரையில் கபிஸ்தலத்தில் பள்ளி கொண்டு இருக்கும் கண்ணனும், பார்க்கடலில் யோக நித்திரையில் உள்ள மாயவனும் ஆன எம்பெருமாள் சதா சர்வ காலமும் என் சிந்தையில் குடியிருப்பதால் என்னை மரண பயங்களும் கொடும் பாவங்களும் தீய வினைகளும் அண்டாமல் இருப்பதற்கும் அந்த மாயபிரானை பற்றுவதற்குமான வழியை நான் கண்டுகொண்டேன். அழகு தமிழால் நம் திருமடிசை ஆழ்வார் பெருமாளை மங்களா சாசனம் செய்யும் இந்த பாசுரம், கூற்றமும் சாரா கொடு வினையும் சாராதி மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும்
கண்ணன் கடல் கிடக்கும், மாயன் உரை கிடக்கும், உள்ளத்து எனக்கு வாழ்க்கை என்னும் கடலில் பலவற்றால் பல வகையிலும் பிடிக்கப்பட்டு உழலும் பாமரனாகிய நம்மை முதலையின் பிடியிலிருந்து கஜேந்திரனை காத்தருளச் செய்த கஜேந்திர வரதராஜ பெருமாளே, துன்பமென்னும் குளத்திலிருந்து எங்களையும் காத்தருள வேண்டும். நாங்களும் ஆதிமூலமே என்று அழைக்கிறோம். ஆலய தரிசனம் காண்போம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக அமைந்த கபிஸ்தலம் கஜேந்திர வரதராஜ பெருமாள் அருள் கிடைக்க பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.